ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் திருக்குறளில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் 10 திருக்குறள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 10 பார்க்கலாம். ஸோ தெரிந்து தெளிதல் அது எந்த அதிகாரம்னு சொன்னேன், பொருட்பாலில் 13வது அதிகாரம், அரசியலில் 13வது அதிகாரம். ஸோ 501லேருந்து 510 வரை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து நேற்று 10th வரை முடித்தோம், இன்றைக்கி பாருங்கள் 11th. பெருமைக்கு ஏனை சிறுமைக்கு தத்தம் கருமமே கட்டளைக்கள். பெருமைக்கு ஏனை சிறுமைக்கு தத்தம் கருமமே கட்டளைக்கள். அதாவது ஒருவருடைய பெருமைக்கும் அவருடைய சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகள், சரியா, அதை வந்து ஆராய்ந்து அறியும் உரைகள் ஆகும். செயல்பாடுகள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர். பெருமைக்கு ஏனை சிறுமைக்கு தத்தம் கருமமே கட்டளைக்கள். அடுத்து, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயூரும் தீரா இடும்பை தரும். அதாவது நம்ம வந்து எதுவுமே விசாரிக்காமல் ஒருவரை தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா, அவ்வாறு தேர்வு செஞ்ச பிறகு அவரை பற்றி முழுமையான தகவல் தெரியும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு தீராத துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேரான் தெளிவும், அதாவது தேரான் அப்படின்னா அறியாமல் ஆராயாமல். அடுத்து தெளிவு, அவரை பற்றி ஒரு தெளிவான ஒரு எதுவுமே இல்லாததுனால. தெளிந்தான் கண், தெளிந்த பிறகு ஐயுறவும், ஐயுறவும்னா அச்சம், சரியா, தீராத துன்பம். தீரா இடும்பை, இடும்பை அப்படின்னா துன்பம், ஐயுறும் அப்படின்னா அச்சம், இடும்பை அப்படின்னா துன்பம். அடுத்து ஒற்றாடல், ஒற்றாடல் அப்படின்னா இது வந்து 8வது அதிகாரம்னா பொருட்பாலில் அரசியலில் 21வது அதிகாரம், பொருட்பாலையும் 21வது அதிகாரம். ஸோ இங்கே வந்து 581லேருந்து 590 வரை இருக்குது. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொழல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொழல். அதாவது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒற்றர், ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கதை ஒட்டு கேட்டுட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுதாரு. ஆனால் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரா என்னன்னு நம்ம எப்படி விசாரிக்கலாம்? இன்னொருத்தர் அதே கதையை அவர்கிட்ட வந்து மீண்டும் சொல்லும்போது நம்ம வந்து அதை பற்றி தெளிவுபடுத்தலாம். ஸோ ஒரு ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றொரு ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க, அவரும் சொன்ன பிறகுதான் என்ன பண்ணணும், ஒரு ஆளை பற்றி நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால், அதாவது ஒற்றொற்றி தந்த பொருள்னா ஒருவர் வந்து ஒரு பொருளை சொல்லியிருக்காரு, மற்றுமோர் இன்னொருத்தர் ஒற்றினால் ஒற்றி, ஒற்றினால் ஒற்றி அப்படின்னா இன்னொருத்தரும் அதே கதையை வந்து சொன்னாங்க அப்படின்னா கொழல் அப்படின்னா முடிவு செய்க, ஒற்றி கொழல் முடிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வினை தூய்மை, வினை தூய்மை வந்து பொருட்பாலில் 28வது அதிகாரம், அமைச்சியல்ல 3வது அதிகாரம். ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். ஓதல் வேண்டும் அப்படின்னா வாழ்வில் ஒருத்தர் உயர வேண்டும் அப்படின்னா ஒளிமால்கும் செய்வினை, புகழை கெடுக்கும் செயல்களை வந்து என்ன பண்ணணும், ஆதும் என்னும் அவர் புறம் தள்ள வேண்டும், சரியா, புறம் தள்ளினாக்கி நம்ம என்ன பண்ணலாம், உயர வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து பாருங்க, ஈண்டால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றார் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அதாவது தாய் வந்து பசியை கண்டபோது சான்றோர் பழிக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈன்றால் பசி காண்பான், அதாவது தாய் வந்து பசி கண்டபோதும் ஆயினும் செய்யற்க என்னதை செய்யக்கூடாது அப்படின்னா சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளே வந்து இவன் வந்து குற்றம் காட்டி குற்றம் சுமத்தக்கூடாது, யாருமே அடுத்தவங்க வந்து நம்மளே குற்றம் சுமத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். அடுத்து பாருங்கள், சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்ந்திரி அற்று. அதாவது சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரி அற்று. இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தங்க தீய செயலில் பொருளை வந்து சேர்த்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சுடாத மண்களம். இப்போ வந்து மண்களம் அப்படின்னாலே அதை வந்து நல்லா சுட வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு மண்பானை வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சுடாத மண்ணில் நம்ம வந்து நீர் ஊற்றினோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சகதி மாதிரி இருக்கும்ல, அப்படிப்பட்ட தான் அந்த தீய செயல் செய்கிற மனுஷர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தீய வழியில பொருளை சேர்க்கிறவங்களும் அதே போல உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா. அடுத்து வந்து பாருங்க, பழமை,
பழமை வந்து பொருட்பல 43rd அதிகாரம், நட்பியல்ல 3rd அதிகாரம். இது 801 இந்த திருக்குறள் வந்து தொடங்குது. விலை தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையாட் கேளாது நட்டார் செய்யின். விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையாட் கேளாது நட்டார் செய்யின். அதாவது நட்பின் உரிமையினால, விளைத்தகையான் நட்பினுடைய உரிமையினால வேண்டி இருப்பர் கெழுத்தகையாட், அதாவது அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கேட்காமலே என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு செயலை வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுவார், அதை வந்து மறந்தும் மன்னித்தும் அவரை பாராட்ட தான் செய்வார். சரியா, அவரை வந்து எந்த ஒரு தீமையான சொல்களை சொல்லி அவரை எதுவும் செய்ய மாட்டார். அதான் கேளாது நட்டார் செய்யன், எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே கேட்காம செஞ்சாலும் நட்பின் உரிமையில செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்து தீ நட்பு, பொருட்பால்ல 44rd அதிகாரம், நட்பியல்ல 4rd அதிகாரம், 811-820 இந்த குறள்கள் அடங்குது. அதில் பாருங்க, கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேர் பட்டார் தொடர்பு. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு, அதாவது செயல்வேறு சொல்வேறு அப்படின்ட்டு ரெண்டு பிரிவாக இருக்கிறவங்க. ஒருத்தங்க வந்து ஒரு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து செயலில் காட்ட மாட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நட்போடு இருக்கிறத விட நம்ம வந்து நட்பு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா கனவிலும் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு நன்மையானதை செய்ய மாட்டாங்க, எப்போவுமே தீமையானதான் செய்யணும் அப்படின்னு முடிவில் இருப்பாங்க. சரி, அதான் தீ நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேதமை, இதுதான் கடைசி இந்த 9th திருக்குறள்லே கடைசி அதிகாரம் வந்து பேதமை. பொருட்பால 46, நட்பு எல்லாம் 6rd அதிகாரம். சரியா, அதில் 19th திருக்குறள் பாருங்க, நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை, நாணாமை அப்படின்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, நாடாமை அப்படின்னா தக்கவற்றை நாடாமை, நம்மளுக்கு தேவையானதை வந்து அவங்க சேகரித்து வைக்காமை. அடுத்து நாரின்மை, பிறரிடம் அன்பாக பழகாமல் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்றையும் பாதுகாக்க மாட்டாங்க. சரியா, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பேதை, அறிவற்றவர் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதே ஒரு தொழில்னு செயல், அறிவற்ற செயல் அப்படின்னு சொல்கிறாரு, அறிவற்றவருடைய செயல். அடுத்து லாஸ்ட் திருக்குறள் பாருங்கள், ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓதி உணர்ந்தும், அதாவது படித்து, ஓதினா என்னது படித்து உணர், படித்தும் படித்ததை உணர்ந்தும். சரியா, படித்தும் படித்ததை உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா, பிறருக்கு சொல்லியும் என்ன பண்ணுவாங்க, அதன்படி பேதையின் பேதையாரில், அதன்படி செய்யாதவங்க, அதன்படி செயல்படாதவங்க எப்படி சொல்கிறாங்க, அறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். சரியா, ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். இப்போ இந்த 10 திருக்குறளையும் சொல்கிறேன் பாருங்கள், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொழல். இதில் வந்து ஒற்றாடல் இந்த ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வினை தூய்மை, ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, சலத்தால் பொருள் செய்தை மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரியற்று. சாரி, அடுத்து பழமை, அதில் வந்து விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையாட் கேளாது நட்டார் செய்யேன். அடுத்து தீ நட்பு, கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. பேதமை, நாணாமை நாடா நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். லாஸ்ட் திருக்குறள், ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். ஸோ இவ்வளவுதான் 20 திருக்குறள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நூல் வழி பாருங்க, உலக பண்பாட்டுக்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். என்ன பண்பாட்டுக்கு, உலக பண்பாட்டுக்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். இது முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி முதுமொழி பொருள் உரை அப்படின்னு எல்லாத்தையும் போன்ற பல பெயர்களால் இதை அழைக்கப்படுறாங்க. அப்புறம் தர்மர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது.
இவ்வுரைகளுள் பரிமேல் அழகர் உரை தான் என்னது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஃபஸ்ட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறம் அண்ட் புறம் நீதிநூல் அப்படின்னு சொல்கிறதே என்னதுன்னா திருக்குறள் தான். சரி, அடுத்து இந்நூலை போற்றும் பாடலின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழியாக மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துகளில் இடம்பெற்ற திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் இந்நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு என்ன பெயர்லாம் சூட்டியிருக்காங்க? நாயனர், தேவர், முப்பாளர், தேவ புலவர், நான்முகனர், மாதாங்கு பங்கு, சென்னா போதார், பெருநாவலர், எப்படி சிறப்பு பேர்களும் உண்டு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள திருக்குறள் எல்லாமே முடிச்சாச்சு, நைன்த்து திருக்குறள். ஸோ இதோடைய PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லைக்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.